ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எளிமையை ஏடபிள்யூம் வச்சு ஓட ஓட சாத்தி சாவடிச்ச வெறித்தனமான ரேங்கடு மேட்ச் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா பத்து கீழடி கெத்தா போய் அடிச்சிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஏடபிள்யூம் வச்செல்லாம் அடிச்சிருக்கிறோம் ரொம்பவே பயங்கரமாக வேறு லெவலில் போச்சுன்னே சொல்லலாம் எங்கே இறங்கினேன்னு பார்த்துட்டிங்கன்னா பருகற்றி மேப்பு தான் வந்துச்சு சரி பிரேசிலால் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலால் அந்த கருப்பு வீட்டில் இறங்கினேன் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம கூட ஒரு பயிலும் இறங்கலை ஏன்னா வந்துட்டு எப்போதுமே ஒரு கூட்டமே இறங்கும் நம்மளை கொலை பண்ணுறதுக்காக கொலை பிடிச்சி ஒரு கூட்டமே இறங்கும் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தனையும் காணும் சரி அப்படியே பிரெசிலாக்குள்ளாரே லூட் பண்ணிகிட்டு இருப்போம் எவனாவது கண்டிப்பாக சிக்காமையாக போயிடுவான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியே ஒருத்த சுற்றிட்டு இருந்தான் அவனை திரும்பி அடிக்கலான்னு சொல்லிட்டு எம் டென்னை எடுத்துட்டு திரும்பினா அதுக்குள்ளே அவனுக்கு நம்ம ஆளுங்க பாறை கட்டி விட்டுட்டாங்க சரி மறுபடி போய் நம்ம பழையபடி லூட் பண்ணுவோம் வேற அவனாவது வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூட் பண்ணும்போது ஸ்காரு கிடச்சிருச்சு வேறு லெவலு இதை எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக இதுக்குள்ளேருந்து ஒருத்தம் குதிச்சான் அவனை எம் டனை வச்சு போட்டு தள்ளியாச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நூப் மாதிரி தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் ஒரு கில் பண்ணிட்டோம் கில் பண்ணோனே பவுண்டியில் என்ன கிடச்சிதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏகே எல்லாம் கிடச்சிது அந்த சனியனுக்கு எதுக்கு பவுண்ட்ரி போட்டானுங்கன்னு தெரியல அப்புறம் இந்த சைடு வந்தோம்னா நம்ம ஆளுங்க ஏடபிள்யூம் கொடுத்தாங்க எப்படி திடீர்னு ஏடபிள்யூச் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்காதிங்க நம்ம ஆளுங்க ஹெல்ப் பண்ணி நமக்காக ஏடபிள்யூம் எடுத்து கொடுத்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொருத்தனை நாக் பண்ணி வச்சாச்சு இவனையும் போட்டு தள்ளிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா கெத்தாக ரெண்டு கில் பண்ணிட்டோம் வந்த உடனே அங்கே ஒரு கில்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கில்லு அளவு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் முப்பத்தெட்டு பேர் இருக்கானுங்க அளவு பாத்தீங்கன்னா இந்த மேப்பில் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் குறையவே குறையாது ஏன்னா வந்துட்டு ஏக்கர் கணக்கில் இழுத்து வச்சிருப்பானுங்க மேப் வந்துட்டு ரொம்பவே பெருசு அதனால மேட்ச்சு முடிகிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இந்த மேட்ச்சே பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் பக்கம் இழுத்துருச்சு செம ஆகி போச்சு ஆனால் ஒரு வழியாக போய் அடிச்சிட்டோம் ஆனால் இருபத்தஞ்சி நிமிஷம் இழுத்துருச்சு அதை கட் பண்ணி கட் பண்ணி ஒரு வழியாக அப்படியே பத்து நிமிஷத்துக்கு கொண்டு வந்து தான் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு கீழ் பண்ணிவிட்டு அப்படியே பிரெசிலால்லேருந்து ஃபீல்டு பக்கம் வந்தாச்சு இந்த சைடு எவனாவது இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பிரசிலால ரெண்டு கீழ் பண்ணிவிட்டு ஃபீல்டு பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கம் வந்த உடனே ஒருத்தன் மாட்டிட்டேன் இங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தேன் இவன் நூப் மாதிரி தான் தெரிஞ்சான் பார்க்கறதுக்கு இவனை அடித்து முடிச்சு விட்டாச்சு ஓட பார்த்தான் பண்ணாடை வச்சு சாத்தி விட்டாச்சு இவனை அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒருத்தன் தென் மரத்துக்கு பக்கத்தில் தெனாவட்டா ஒருத்தன் நின்றுட்டு இருந்தேன் இவனை சும்மா தானே நிற்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடிதான் அடித்தேன் ஏற்கனவே அடி வாங்கியிருப்பான் போல் ஒரு அடி அடிச்சோனே பைபிளை நாக்காயிருச்சு ஆயிருச்சு அவனை சுட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா இங்கே ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுண்ணாம்படிக்கிற மாதிரி சுற்று சுத்துன்னு சுத்திட்டு இருந்தான் அவனையும் சுட்டு எடுத்து விட்டாச்சு செமடி டிக்கிலே வாங்குவான் வேற லெவலு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு கீழ் பண்ணிவிட்டோம் மூணு கில் வந்துட்டு ஏடபிள்யூம் ஒரே ஒரு கில் மட்டும் எம் டென் ஃபோர்டின் எம் டென் ஃபோர்டீனில் கீழ் பண்ணுறதே வந்துட்டு பெரிய விஷயம் தான் அதனால நம்ம இந்த இடத்துல அதை பெருமையாக சொல்லியாகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஏடபிள்யூலாம் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க சுட வர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க நீங்கள் சுட சுட தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அதனால கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏடபிள்யூன்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு எந்த கன்னில் நல்லா சுட வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் கல்லில் நல்லா சுட வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க சப்போஸ் உங்களுக்கு லாங் ரேஞ்சில் நல்லா அடிக்க வந்துச்சுன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க உங்களுக்கு எதுல நல்லா சுட வருதோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணாலே போதும் நம்மளும் பெரிய ஆயிடலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஆயிரம் புக்கை அறகுறையா படிக்கிறதுக்கு மூணு புக்கை முழுசா படிச்சாலே போதும் நம்மளும் முன்னேறிடலாம் அத மாதிரி தான் அதனால வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சும்மா எடுத்தாங்க கௌதம்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும் சும்மா இன்றைக்கி இப்போ நீங்கள் ஏடபிள்யூம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா திடீர்னு நாளைக்கு கனுக்கு மாறிடுவீங்க அதாவது ஏடபிள்யூம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கனுக்கு மாறிடுவீங்க சார்கனில் ஹெச்ஆர்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்த சமாடி வாங்குவான் போடு நாயை செத்துட்டான் பயப்புள்ள அதனால வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா நீங்கள் அதை முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சும்மா பிச்சு பிச்சு பண்ணாதீங்க உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பாவாடை கட்டியிருக்கேன் அதனால நானும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டினோம்னா அப்புறம் நடு தெருவில் தான் நிற்கணும் அதனால உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் அதை நீங்கள் சொந்தமாக பண்ணுங்க அந்த சொந்தமாக பண்ணுற விஷயத்த வந்து ஒரு ஈடுபாடோட பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அடுத்தவனை பார்த்து பண்ணாதீங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த மோட்டிவேஷன்லாம் மூணு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் பழையபடி நாலு பேர்த்த கூட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடுவோம் இது நம்ம தப்பு கிடையாது நம்ம மனித பிறவிக்கிட்டே இருக்கிற ஒரு மானங்கட்ட புத்தி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் நம்மளும் ஆயிரலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பிரசிலா வந்தாச்சு அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்னென்னமோ பேசி இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிலா வந்துட்டோம் ஏன் பிரசிலா வந்தேன்னு கேட்டிங்கன்னா வேற எங்கேயும் எவனும் காணும் இங்கே தான் வந்துட்டு ஜோனும் போட்டிருந்தானுங்க அப்படி இப்படின்னு ஏழு கீழ் பண்ணிட்டோம் ஏடை ஒளி வச்சது ஆறு கீழ் பண்ணியிருக்கிறேன் ஒரே ஒரு கீழ் தான் பார்த்துட்டிங்கன்னா எம் டென் ஃபோர்டீனில் பண்ணியிருக்கிறோம் மத்த கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏடபிள்யூமில் தான் இப்போ அளவு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பதினஞ்சு பேர் இருக்கிறானுங்க வந்ததே த்ரீ வாசஸ் ஃபோர் இதுலேயும் வேறே ஒருத்தர போட்டு தெரியட்டானுங்க நம்மளால ஒருத்தரை போட்டு தெளிவிட்டானுங்க அதனால இப்போதைக்கு நம்ம டூ வாசஸ் ஃபோர் தான் ஆடிட்டு இருக்கிறோம் இப்போ என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அந்த வீட்டுக்குள்ளார வந்து ஏறி உக்காந்தாச்சு எதுக்கடா இங்கே வந்து உக்காந்துன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு ஜோன் பகுதி அதனால இங்கேருந்து எவனாவது வந்தான்னா இந்த ஜன்னல் வழியா வச்சு பொல பொலன்னு புலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து உக்காந்தாச்சு கையில் வேற ரெண்டு ஏடபுளியும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இந்த வீட்டுக்குள்ளாரெல்லாம் கண்டிப்பாக எவனாவது இருப்பான் நம்மளை மாதிரி கண்டிப்பாக எவனாவது இதை மாதிரி உட்காந்து இருப்பான் நம்ம வருவோன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்துட்டு எக்காரந்து கொண்டு வெளியே போவே கூடாது வீட்டுக்குள்ளார உட்காந்து எவனாவது வந்தானா வச்சு சாத்து சாத்தனும் சாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு உள்ளாரே சுற்றிட்டு இருந்தேன் நம்மளாலும் பார்த்துட்டிங்கன்னா வாசல் பகுதியில் கண்ணி வடியெல்லாம் வச்சு விட்டுருந்தாரு எவனாவது வந்த ஆனால் வெடிச்சு சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணி வெடியெல்லாம் வச்சு விட்டுருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் சுடுவான் நானும் வந்துட்டு சால்ட்கன்னை மாற்றி விட்டுட்டேன் ஏன் மாற்றினேன்னு பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு சாட்டரேஞ்சில் எவனாவது வரும்போது டக்குன்னு நமக்கு ஏடபிள்யூன்னு அடிக்க வராது ரெண்டு ஏடபிள்யூ எடுத்து வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா திடீர்னு எங்கேயாவது மேட்ச்சு சொதப்பிடுமோ கடைசி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சால்கனை மாற்றிட்டேன் கரெக்டாக இங்கே ஒருத்தன் ஓடுவான் நாக் பண்ணியாச்சு இவனை நாக் பண்ணி போகிறதுக்குள்ளே என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒருத்த வந்து குளுவால் போட்டு விட்ருவான் டீமெட்டு மட்டும் செமக்கடுப்பு இதை மாதிரி நாக் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவனாவது வந்து காப்பாற்றுனானா செமக்கடுப்பு ஆயிரும் ஒரு அடி வாங்கிட்டு அப்படியே குளோவால் குள்ளார போய் பூந்துட்டேன் நான் என்ன பண்ணேன்னா ஏடபிள்யூவில் புல்லட் இருக்குது நாற்பத்தோரு புல்லெட் இருக்குது வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்பா டபா டப்பா டப்பன்னு மாற்றி மாற்றி அடி அடி நடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவனுங்க எக்ஸ்ட்ரா குளோவால் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க கடைசி சோன்தானே இவனுங்களா நானான்னு பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு நானும் விடாமல் வச்சு சாத்திக்கிட்டே இருந்தேன் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஒரு குளோவாவில் உடச்சதுக்கப்புறம் மறுபடியும் குளோவால் போட்டான் இதை மாதிரி கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல பயந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் கொப்பத்தா குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டானுங்க சரி இந்த ஜன்னல் வழியாக போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் டக்குன்னு இன்னொரு குளோவாலை போட்டு விட்டுட்டான் இதை மாதிரி மாற்றி மாற்றி குளோவாலை போட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தானுங்க சரி இந்த சைடு உள்ள அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இவனும் இவன் பங்குக்கு ஒரு குளோவால போட்டு முன்னாடி வந்துட்டான் அந்த சைடு வேறு ஜோனெல்லாம் வேறு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு தான் ஆனால் ஜோனு சரி இவனுங்களை பொறுமையாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன் ஓடி வந்தான் அவன் டீம் அவன் ஒரு அடியை வாங்கிட்டான் நூற்றம்பது போட்டேன் அவனுக்கு ஒரு அடி உளுந்துருச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ குளூவால் வேறு உடஞ்சிருச்சு ஒருத்தனை போட்டு தெளிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு கீழ் பண்ணியாச்சு நமக்கு பாட கட்டுறதுக்காக உள்ள குண்டெல்லாம் போட்டுகிட்டு இருக்கானுங்க ஆனால் நம்ம வந்துட்டு என்றைக்குமே மாட்டவே கூடாது ஐயயோ வாசலில் வேறு இங்கே லேண்ட்மைனெலாம் வச்சுருக்கானுங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பயங்கரமாக போயிட்டுருக்குது மேட்ச்சு இப்போ நம்ம டக்குன்னு அடுத்த ஸோன் போடுறதுக்குள்ளே நம்ம ஜோன் குளார போயாகணும் ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா எளிமிகிட்ட மாட்டி அடி வாங்கி சாகிறதை விட ஸோன் ஜோன்கிட்ட மாட்டி சாகிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய கேவலம் அதனால வந்துட்டு நம்ம மெடிக்கிட்ட போட்டுட்டு அப்படியே ஜோன் குள்ளார போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு எவனும் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாத்தையும் கீழ் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பானுங்க அவனுங்களை மட்டும் போய் அடித்தா போதும் அதனால் நம்ம இப்போ ஜோனுக்குள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜோனுக்குள்ளார வந்தோம்னா இந்த வீட்டுக்குள்ளார இருப்பானுங்க இந்த வீட்டுக்குள்ளார அப்படியே குடி இருப்பானுங்க அவனுங்க அப்படியே போய் கொத்தா தூக்கி விட்டாச்சு உள்ளார பார்த்தீங்கன்னா க்ளூவாலெலாம் போட்டுட்டு பயங்கரமாக என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க இவனுங்களை அடித்தே ஆகணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்குவாட் இருக்குது இவனுங்களை எப்படியாவது அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சோம்னா கரெக்டாக ஒருத்தன் வெளியே வந்தான் அவனுக்கு எம் ஒன் டபுள்யூஹெச்எவனை வச்சு ஒரு அடி ஏடபிள்யூஎம் வச்சு ஒரு அடி செத்துட்டான் பயப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒம்போது கீழ் பண்ணிட்டோம் அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் இங்கே செம்மடி உழுகும் பாருங்க இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க நாக் பண்ணியாச்சு நாக் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வழியில் போக முடியல அந்த ஜன்னல் வழியாக குதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக க்ளூவாவில் போட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க நம்ம அப்படியே மரண பயம் காமிச்சு விட்டாச்சு அவனுங்களுக்கு பீதியில் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு இருந்தானுங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு அவனுங்க பயந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளோவாலை உடச்சதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு குளோவாவில் போட்டு விட்டுட்டானுங்க கலர் கலராக போட்டுக்கிட்டு உள்ளாரே உட்காந்துட்டு இருந்தானுங்க எவ்வளோ நேரம்தான் உள்ளார உட்கார முடியும் வெளியே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அஞ்சாறு குளோவால் இருந்துச்சு நம்மளும் நம்ம பங்குக்கு போட்டு உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போட்டு விட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் வேறு உள்ளே குதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் உள்ளே போக முடியல இப்போ பார்த்தீங்கன்னா குளூவால் போட்டோன்னு வந்துவிட்டான் வெளியே வந்துட்டான் வேறு லெவல் சிரிப்பு இவனும் டக்குன்னு ஏட மாற்றி அடிக்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பக்கத்தில் போய் முதுகலே ஒரு சத்து வேறு லெவலு முதுகில் ஒரு அடியை வாங்கிட்டு ஓடிட்டு இருந்தேன் நம்மளால் ஒரு அடியை அடித்து அவனை போட்டு தள்ளிட்டாரு சரி கடைசிக்குன்னா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கீழ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பத்து கில் பண்ணி போய் அடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க முடிஞ்சா மூணு பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பை